மேகதாது அணையால் தமிழகத்திற்கு தான் அதிக பலன் கிடைக்கும் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். காவிரியில் நீர்த்திறப்பு குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் குறித்து பார்வையிட சென்னைக்கு அரசுமுறை பயணமாக வந்திருந்தார். சென்னை மாநகராட்சி தனியார் பங்களிப்புடன் சேத்துப்பட்டில் செயல்பட்டு வரும் இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தை பார்வையிட்ட அவர் இத்திட்டம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை கர்நாடகாவில் செயல்படுத்த அந்த மாநில அரசு திட்டமிட்டு வரும் சூழலில் இந்த பயணத்தை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாட்டின் சவாலாக உள்ள திடக்கழிவு மேலாண்மையை சென்னையில் அரசு சிறப்பாக செய்து வருகிறது என கூறினார். மேகதாது குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர் தமிழக மக்கள்தான் அதிகம் பயன்பெறுவர் என கூறினார். I don't want to discuss about Mekedatu now. Rain gods are helped us both the states. Let good sense prevail upon Tamil Nadu people also. Mekedatu is there for Tamil Nadu better than Karnataka. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்தில் உள்ளதால் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அவரது இல்லத்தில் டி கே சிவகுமார் சந்தித்து பேசினார். பின்னர் ரிப்பன் மாளிகை சென்ற கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார் சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என கூறினார். We are alliance partners. We will be partners. Discussion about alliance or Meghadadu? We are friends. Meghadadu issues, the last time issue? Nothing. I think God rains are coming. We will get some relief from the court. I appeal to the Tamil Nadu government also. All the party leaders across the party. It is more beneficial to Tamil Nadu than Karnataka. Whenever the excess of rain, the Karnataka is releasing the more water to Tamil Nadu. மேகதாது அணை கட்டினால் தமிழகத்திற்கான நீர் கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கும் என்று தமிழக விவசாயிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமாரின் கருத்து விவாதத்திற்கு உட்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர் சுகன்யா.